லேண்ட்ஸ்கேப் தென் நேச்சர் ஃபோட்டோகிராஃபியில் உலகத்தையே தன் பக்கம் திருப்பி பார்க்க வச்சவர் தான் ஆன்சல் ஆடம்ஸ். 20th century சான் பிரான்சிஸ்கோவில் பிறந்து வளர்ந்து பியானோ ஆர்டிஸ்டாக இருந்தவர் எப்படி கேமரா தூக்கி ஃபோட்டோகிராஃபர் ஆனார். இப்போ நம்ம லைட் ரூமில் யூஸ் பண்ணுற அந்த டாஜ் அண்ட் பர்ன் சொல்கிற இந்த டெக்னாலஜியை அவர் காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காரு. அதாவது 1920s 1930s யூஸ் பண்ணியிருக்காரு. மோனோகிராம் ஃபோட்டோகிராஃபி, அதாவது இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோகிராஃபில் ஜோன் சிஸ்டம்னு கொண்டு வந்ததே இவர் தான். அவர் இறந்து 40 வருஷம் ஆச்சுங்க. இன்னும் அவரை பற்றி ஏன் பேசுகிறோம், அவரோட ஃபோட்டோகிராஃபி ஏன் சிறப்பாக இருக்குது, எல்லாத்தையும் தெளிவாக பார்க்கலாம் வாங்க. ஹே வாட்ஸ்அப் கைஸ், வெல்கம் பேக் டு மிர்மி ஸ்டுடியோ. நான் தெளிவு பண்ணுற மகேஷன். இன்னைக்கு ஒரு தெளிவான வீடியோவில் இருக்கிறோம். ஃபோட்டோகிராஃபி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் இந்த சேனலில் பேசிகிட்டு இருக்கோம். இந்த ஆன்சல் ஆடம் யார், ஏன் இவரை பற்றி நம்ம பேசுகிறோம், இவருன்னு அவ்வளோ பெரிய ஃபோட்டோகிராஃபரா அப்படின்னு கேட்டால், டாப் 3 ஃபோட்டோகிராஃபரில் வேர்ல்ட் லெவலில் இருக்கிற இன்றைக்கும் பேசப்படுற ஒரு மிகப்பெரிய ஃபோட்டோகிராஃபர் தான் ஆன்சல் ஆடம். உலகமே சண்டை போட்டுகிட்டு இருந்த அந்த வேர்ல்டு வார் நடந்துகிட்டு இருந்த டைமில், 2 வேர்ல்டு வாரும் அவர் காலத்தில் தான் நடந்திருக்கு. அந்த சமயத்தில் இவர் என்னங்க கேமரா தூக்கி ஃபோட்டோ எடுத்திருக்காருன்னு நிறைய பேர் கிண்டல் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் அதை விமர்சனம் செஞ்சுருக்காங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகம் அப்படிங்கிற விஷயத்தில் தான் நாம் இருக்கிறோம். நாம் இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்காக சண்டை போட்டுட்ருக்கோம். ஆனால் நம்மளை தாண்டி இந்த இயற்கைன்னு ஒன்று இருக்குது, அதை தான் நம்மளை பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. அந்த இயற்கையும் அந்த இயற்கை வளத்தையும் நாம் பாதுகாக்கணும், அந்த விஷயத்தை தான் நான் கொண்டு போயிட்டுருக்கேன். மற்றவங்களுக்கு அவங்க பிடிச்சி அவங்க சண்டையை போட்டுட்ருக்காங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த ரெண்டே வரியில் சொல்லிட்டார். ஸோ லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபி, இந்த நேச்சுரல் ஃபோட்டோகிராஃபியில் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது இவர் தான். எஸ்பெஷலி மவுண்டன்ஸ் தான் அவர் அதிகமாக ஃபோட்டோ எடுத்திருக்காரு. ஸோ அவர் யூஸ் பண்ணது நம்மளை மாதிரி இந்த சின்ன கேமராஸ்லாம் இல்லை, இந்த ஃபுல் ஃப்ரேம் கேமராலாம் கிடையாது. இவ்வளோ பொருள் இருக்கும்ல, மீடியம் ஃபார்மேட் அந்த லார்ஜ் ஃபார்மேட்டை வியூ கேமரா தான் யூஸ் பண்ணியிருக்காரு. வியூ கேமரானா என்ன, ஸோ இப்படி இருக்கும் அந்த ஒரு ஹார்மோனியம் பெட்டி மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதை அப்படியே துண்டு மாதிரி தலையில் போட்டுக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டு ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. ஃபிலிம் ரோலும் கூட கிடையாது அந்த டைமில். ஃபிலிம்ங்கிற ஒரு விஷயம் பிளேனில் தான் இருந்துச்சு. ஃபிலிம் பிளேன், அதுக்குள்ளே போட்டுக்கிட்டு அந்த முன்னாடி இருக்கிற கேமரா ஓப்பன் பண்ணி எக்ஸ்போஷரை க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இவ்வளோ பெரிய கேமராலாம் தூக்கிக்கிட்டு அந்த டைமில் இந்த நம்மளை மாதிரி மேன் ஃபோட்டோ ட்ரைபாட்லாம் கிடையாது, அதுவும் உடன் ட்ரைபாடு தான். அந்த மாதிரி மிகப்பெரிய ஹெவியான ட்ரைபாட், ஹெவியான கேமராலாம் தூக்கிக்கிட்டு மலை உச்சிக்கு போய் இவர் அதிகமான ஃபோட்டோஸ் எடுத்திருக்கார். மேகக்கூட்டங்கள், புயல் மேகங்கள், இலையுதிர் காலம், மலை மேடுகளெல்லாம் நிறையா ஃபோட்டோகிராஃப் எடுத்து தள்ளியிருக்காரு. அவருக்கு அதில் தான் அதிகமான இன்ட்ரெஸ்ட். சின்ன வயசுல இவர் அதிகமான நேச்சர் அந்த நேஷனல் பார்க் எல்லாம் அதிகமா போயிட்டு இருந்தனால அது இவரோட ரத்தத்திலே ஊறி போன ஒரு விஷயமா மாறிடுச்சு. ஆரம்பத்துல இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு பியானோ கலைஞர் தான், அவரு கடைசி காலம் வரைக்கும் பியானோ வாசிச்சுட்டு இருந்தாரு வச்சுங்களேன். ஆனா போட்டோகிராஃபிங்கிற விஷயம் இந்த பியானோவையும் தாண்டி அவருக்கு ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கையை தான் அமைச்சர் கொடுத்துருக்கு. இவர் எடுத்த மிக ஃபேமஸான போட்டோகிராஃபில் குறிப்பிட்டு சொல்லணும்னா 1927 யோசமிட்டே வேலியில எடுத்த, அதாவது கலிபோர்னியால இருக்க யோசமிட்டே வேலியில எடுத்த மலை ஃபேஸ் ஆஃப் ஹாஃப் டோன் சொல்லப்படுற ஒரு மலை மேடை தான் இவர் முத முத ஃபோட்டோ எடுத்தார். அந்த ஃபோட்டோவில் இருந்து தான் இவர் வந்து புது விதமான விஷயங்களை வந்து இவர் வந்து உலகத்துக்கு கொண்டு வந்தார். தானும் கற்றுக்கிட்டு அதை கொண்டு வந்தார். ஸோ அந்த டைமில் அந்த ஃபேஸ் ஆஃப் ஹாஃப் டோம்ங்கிற அந்த மோனோலித்தை எடுக்கும்போது இவர் நிறைய ஃபில்டர்ஸை யூஸ் பண்ணார். இந்த ஃபில்டர்ஸை யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இவர் பயங்கரமான ஃபோட்டோ எடுத்தார். அது பின்னாடி பார்ப்போம். இதுக்கப்புறம் சொல்ல போனோம்னா 1942 எடுத்த த கிராண்ட் டீட்டான்ஸ் வித் த ஸ்னேக் ரிவர். இந்த ஃபோட்டோ நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க, இதில் நீங்கள் தெளிவாக பார்த்தா தெரியும் என்னங்க, பின்னாடி ஒரு மலை இருக்குது, முன்னாடி ஒரு ஆறு இருக்குது, அவ்வளோதானே அப்படிங்கிற விஷயம் தெரியும். ஆனால் இதில் லீடிங் லைன்ஸ், த கோல்டன் ரேஷியோ, ரூல் ஆஃப் தேர்ட் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் உள்ளே வச்சிருக்கிறாரு. நம்மளுக்குலாம் அந்த டைமில் கேமரானாவே என்னன்னு தெரியாது அந்த காலகட்டத்தில் நம்ம இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு. ஆனால் அந்த கேமராவையும் யூஸ் பண்ணி இப்படி ஒரு விஷயத்தை உள்ளே கொடுத்துருக்காரு பாருங்க. இந்த ஃபோட்டோவை கொஞ்சம் நேரம் ஊற்று பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு புலப்படும். தென் 1950s எடுத்த நியூ மெக்சிகோவில் ஆஸ்பென்ஸுங்கிற இடத்துல எடுத்த ஒரு ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோவில் என்னங்க இருக்குது, இன்னும் 4 மரம் இருக்கு அவ்வளோதானே அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த 4 மரத்தை இவர் எப்படி ஃபோட்டோ எடுத்திருக்காருங்கிறது தான் இருக்கிற விஷயமே. இதில் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மரத்துக்கு அந்த நேச்சர் கொடுத்துருக்க அந்த லைட், அங்கே இருக்கிற அவைலபிள் லைட்டை அவர் எப்படி யூஸ் பண்ணியிருக்காரு பாருங்கள். அந்த மரத்துக்கு நடுவில் இருக்கிற சென்டரில் இருக்கிற மரத்துக்கு ரெண்டு பக்கம் ஏதோ ரிம் லைட் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல், நடுவில் ஒரு கீ லைட் இருக்கிற மாதிரி ஃபீல். அவர் என்ன கோடாக்ஸோட ஃப்ளாஷை யூஸ் பண்ணாரா இல்லை ப்ரோ ஃபோட்டோ யூஸ் பண்ணாரா, எதுவுமே கிடையாது, நேச்சுராக இருக்கிற அந்த அவைலபிள் லைட்டை தான் யூஸ் பண்ணார். அந்த லைட்டை பார்க்க தெரிஞ்சவர் தான் இந்த ஆன்சல் ஆடம். அந்த லைட்டை பார்க்க தெரிஞ்சதுனால தான் இந்த ஃபோட்டோவை பல கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காரு. என்னங்க 4 மரம் தான் இருக்குது, கோடி ரூபான்னு சொல்கிறீங்க அப்படின்னா அதில் தான் இருக்குது விஷயமே.
கோடி ரூபா கொடுத்து இப்படி ஒரு கலையை வாங்கணுமா? ஸோ ஃபில்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி இவர் ஃபோட்டோஸ் எடுத்தோம்னு சொல்கிறோம். நார்மலாக இவர் வந்து ரெட் ஃபில்டர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த ரெட் ஃபில்டர்ஸ், நிறைய ஃபில்டர்ஸ் இருக்குது, எல்லோ ஃபில்டர்ஸ் இருக்குது, க்ரீன் ஃபில்டர்ஸ் இருக்குது, ரெட் ஃபில்டர்ஸ் இருக்குது. இந்த ரெட் ஃபில்டர்ஸ் என்ன பண்ணுவோம்னா, அதிகமான உங்கள் ஃபோட்டோகிராஃபில் இருக்கிற விஷயங்களுக்கு அதிகமான ஒரு கான்ட்ராஸ்ட் கொடுக்கும். அதாவது ப்ளூ ஸ்கை இருக்கிறது அப்படியே பிளாக்அப் பண்ணிடும். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஃபேஸ் ஆஃப் ஹாஃப் டோம் அப்படிங்கிற ஒரு மலை மேட்டை 1927 ஃபோட்டோ எடுத்தாருன்னு சொன்னோம். அந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஸ்கை வந்து கம்ப்ளீட்லி பிளாக்காக இருக்கும், அதாவது ஆல்மோஸ்ட் பிளாக்காக இருக்கும். ஸோ அதுக்கு காரணம் இவர் யூஸ் பண்ண இந்த ரெட் ஃபில்டர்ஸ். ஒரு ஒரு கலருக்கும் ஒரு ஒருமான வேவ் ஃபார்ம் இருக்கும் லைட்டுக்குள்ள. ஸோ இந்த ரெட் ஃபில்டர்ஸ் என்ன பண்ணுனா, அந்த ப்ளூ கலரை ஆல்மோஸ்ட் பிளாக்காக மாற்றிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரெட் ஃபில்டர்ஸ் அதில் இருக்கிற அந்த, அதாவது அந்த ஃபோட்டோகிராஃபில் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஒரு கான்ட்ராஸ்ட் கொடுக்கும், ஒரு டெஃபினேஷன் கொடுக்கும். ஹை ரெசல்யூஷன் ஃபோட்டோ மாதிரி ஒரு ஹேஸியாக ஃபாகாக இருக்கிற இடத்துல கூட அந்த ரெட் ஃபில்டர்ஸ் போட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த டீஹேசிங், இப்போ நம்ம லைட் ரூமில் டீஹேஸ் எஃபெக்ட் கொடுக்குறோம்ல, அதை இந்த ரெட் லைட்டு ஃபில்டர்ஸே பண்ணிடும். ஸோ இவர் மேக்ஸிமம் எடுத்தது எல்லாமே மோனோக்ராம், அதாவது பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோஸ் தாங்க. அதனால் இவர் ரெட் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணி அதை எடுக்கும்போது பயங்கரமான ஒரு கான்ட்ராஸ்ட் அண்ட் டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தோம், அந்த ஜோன் சிஸ்டம்ங்கிற கண்டுபிடிச்சதே இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஜோன் சிஸ்டம் அப்படிங்கிறது 0 to 10 அளவில் இந்த பிளாக் டு ஒயிட்ங்கிற விஷயத்தை பிரிச்சிருக்காரு. அதாவது ஜோன் 0 கம்ப்ளீட்லி பிளாக், ஜோன் 10 கம்ப்ளீட்லி ஒயிட். இதுக்கு நடுவில் அந்த பிளாக் டு ஒயிட் வந்து இந்த கிரேவாக மாறி திரும்பி ஒயிட்டாக மாறுது பார்த்தீங்களா, பிளாக்ல இருந்து கிரேவாக மாறி கிரேலேருந்து ஒயிட்டாக மாறுது. இந்த விஷயங்கள் தான் இவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. அதாவது ஜோன் 0, ஜோன் 1, 2, 3, 4 அப் டு 10 வரைக்கும் இருக்கிற விஷயங்களை இவர் ஒரு ஒரு கிரே ஷேடாக பிரிச்சிருக்காரு. அதாவது பிளாக், ஒய் அண்ட் ஒயிட்னு பிரிச்சிருக்காரு. இவரோட ஃபோட்டோகிராஃபில் எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது 0 ஆரம்பித்து பிளாக்லேருந்து ஆரம்பித்து ஒயிட் வரைக்கும் இருக்கிற விஷயங்கள் தான் இவர் இந்த ஜோன் சிஸ்டத்தை இவரோட ஃப்ரெண்டோட சேர்த்து, ஃப்ரெட் ஆர்ச்சரோட சேர்த்து இவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அதாவது இதுக்கு முன்னாடி இருந்துச்சு, நாங்கள் தான் அதை வந்து காயின் பண்ணி கொண்டு வந்தோம், அதுக்கு அதை வந்து நான் கண்டுபிடிக்கல அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஜோன் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி தான் அவர் பயங்கரமான எக்ஸ்போஷர்லாம் கொடுத்துருக்காரு. ஸோ எக்ஸ்போஷர்னு பற்றி பேசும்போது, நம்மளை மாதிரி கேமரா, டிஜிட்டல் கேமராவோ மிரர்லெஸ்ஸோ தூக்கிட்டு போயிட்டு அடிச்சு ஒரு நேஷனல் பார்க் போறோம்னா ஒரு 1000 போட்டோ அடிச்சு அதுலேருந்து ஒரு 10 போட்டோ தேர்றது மாதிரி எடுப்போம். அவர் அப்படி கிடையவே கிடையாது. கேமரா கொண்டு போய் வைப்பாராம், ஒரே ஒரு எக்ஸ்போஷர் தான் எடுப்பாராம். டெவலப்பிங் பண்றதுக்கு டார்க் ரூமுக்கு வந்துருவார். இவரோட போட்டோகிராஃபில் சிறப்பான விஷயம் என்னன்னா, அந்த ஹொரைசன் சொல்லுவாங்கல்ல, அந்த சூரியன் மறையிற இடம், சூரியன் உதிக்கிற இடம் தான் அந்த ஹொரைசன், ஹாரிசோண்டல் லைன். அந்த ஹொரைசன் வந்து எக்ஸ்ட்ரீம்லி டாப்ல வச்சிருப்பாரு, இல்லை எக்ஸ்ட்ரீம்லி பாட்டம்ல வச்சிருப்பாரு. அவர் நிறைய போட்டோஸ் அது மாதிரி தான் எடுத்திருக்காரு. அதே மாதிரி எக்ஸ்ட்ரீம்லி டாப் வைக்கும்போது அந்த மலைகள் வந்து மிகப்பெரிய ஒரு உயரமான விஷயமா நமக்கு கண்ணுக்கு தெரியுமா. அது மாதிரி எக்ஸ்ட்ரீம்லி பாட்டம்ல வச்சிருக்கும் போது ஒரு போட்டோ எடுத்திருக்காரு, அதுல நிலா மட்டும் இருக்கிற மாதிரி அப்படி இருக்குது, மீதெல்லாம் எம்டி நெகட்டிவ் ஸ்பேசஸ். அவரோட போட்டோஸ்ல நெகட்டிவ் ஸ்பேசஸ் அதிகமாக கொடுத்துருக்காரு. அதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்து மேலதான் நம்மளால அந்த கவனத்தை செலுத்த முடிய அளவுக்கு அந்த நெகட்டிவ் ஸ்பேசஸ் கொடுத்து சப்ஜெக்டை நம்ம எதை பார்க்கணும்னு நம்ம அவர் நினைக்கிறாரோ அதை மட்டும் அங்கே வச்சிருக்காரு. ஸோ இவர் ஒரு ஒரு இன்டர்வியூலையும் சொல்லியிருக்காரு, அவர் எழுதின நிறைய புக்ஸ்லையும் சொல்லியிருக்காரு, என்னன்னா நான் போன உடனே அந்த இடத்துல போட்டோ எடுக்க மாட்டேன், போயிட்டு கண்ணை திறந்து அந்த இடம் எப்படி இருக்கு, எதை நான் போட்டோ எடுக்கணும், எந்த விஷயங்கள் எனக்கு வரணும், என் எக்ஸ்போஷர்ல எது வரணும் அப்படிங்கிற விஷயத்த நான் ஃபர்ஸ்ட் விஷுவலைஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அழுத்தமா சொல்றாரு. 100 தடவைக்கு மேல அதை விஷுவலைஸ் பண்ணி அந்த லைட் அந்த இடத்துல கரெக்டா வரும்போது தான் நான் எக்ஸ்போஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எனக்கு ஒரு ஃபோட்டோ கிடைச்சாலும் பரவாயில்ல, ஆனால் நான் விஷுவலைஸ் பண்ணி தான் ஃபோட்டோ எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஆன்சல் ஆடம்ங்கிற விஷயத்துலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், பயங்கரமான விஷயம், ஒரு ஃபோட்டோ எடுக்க போனோம்னா டக்குன்னு எடுத்தமா ஓப்பன் பண்ணுவோம், ஷட்டப்பட்ட கடை 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 கடைன்னு ஃபோட்டோ எடுத்துருக்கோம். ஈவன் நான் கூட அப்படி தான் எடுத்துட்டுருக்கேன். இது இவரை பற்றி நான் நிறைய டாக்குமெண்ட்ரி, பிளாக் அண்டு புக்ஸ்லாம் நம்ம படித்து தெரிஞ்சுக்கும் போது, ஃபஸ்ட்டு எடுக்கும் ஃபோட்டோ எடுக்கவோ பிளான் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம், ஓகே, ஆனால் எடுத்தோன்னே யோசிக்கணும், அந்த ஃப்ரேம் கரெக்டாக வைக்கிறோமா, அந்த சப்ஜெக்ட் கரெக்டாக இருக்காங்கிறத யோசித்து பொறுமையாக எடுக்கணும், ஒரு ஃபோட்டோ எடுத்தாலும் தெளிவாக எடுக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க, சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னொரு ஃபோட்டோகிராஃபர்ஸ் பற்றியெல்லாம் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் சந்திக்கிறேன். இது மிரர்மே ஸ்டுடியோ, பி கிரியேட்டிவ் ஒன் வித் யூ. பை பாய்.